அவங்களே தங்கத்தின் இணைப்பாளர் கல்ராமநாதன் பவுலவாணி. உங்களுடைய இந்த போராட்டம் இன்று சிறுவர்களாகிய சிறுவர் தினம், உலக எங்குமே சிறுவர் தினம் என்று கொண்டாடுகின்ற வேளையில் எங்களுடைய சிறார்களை கூடி நாங்கள் கையளித்தோம். கையளித்து அந்த சிறார்கள் எங்கு அடைத்து வைக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள் என்று தெரியல. எங்களுடைய கை குழந்தையாக இருந்த குழந்தையை கூடித்தான் நாங்கள் கொடுத்தோம். இன்று உலக நாடு ஃபுல்லாக சிறுவர் தினம் கொண்டாடுகின்ற வேளையில் எங்களுடைய உறவுகள் கையளித்த உறவு சிறார்களை கூடி எங்கு என்று எந்த எந்த இடத்துல வச்சு என்ன என்ன நிலைமையில் இருக்கின்ற கூடி தெரியாமல் இருந்து நாங்கள் இந்த வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் இந்த கெனிவா கூட்டத்தொடருக்கும் இந்த இதில் எங்களோட செயலாளர் போயிருக்கின்றார்கள் வடக்கிலும் கிழக்கிலும் இருந்து. அதுலேயும் எங்களுடைய போராட்டத்திற்கு கால நீடிப்பு கொடுத்திருப்பதாக அறிந்தோம். ஆனால் எங்களோட கால நீடிப்பு கொடுக்க கொடுக்க எங்களுடைய உறவுகளைத்தான் நாங்கள் உழந்து கொண்டு போகிறோம் என்பதையும் இந்த வேளையில் தெரிவித்து கொண்டு இந்த இருக்கின்றவர்களும் இன்றோ நாளையோ என்ற நிலைமையில தான் இருக்கின்றார்கள். ஆனபடியால் எங்களோட உறவுகளுக்கு ஒரு தீர்வை பெற்று தருவார்கள் என்று நினைத்தால் அவர்கள் தீர்வை பெற்று தருவதாக இல்லை, கால நடிப்பையே கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். கால நடிப்பு கொடுக்காமல் எங்களோட உறவுகளை தேடி தருவணும் என்றதான் உலக நாடுகளில் கேட்டு நிற்கின்றோம். எங்களுடைய உறவுகள் கையளிக்கப்பட்ட போது ஒரு வயசு குழந்தைகளாகவும் இருந்தார்கள், 6 வயது குழந்தைகளாகவும் இருந்தார்கள். இன்று அந்த குழந்தைகள் எத்தனை வயது என்பதை இன்று 16 வயதும் 20 வயதும் 6 வயது பிள்ளைகளாக இன்று அந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்று தெரியாமல் இருக்கின்ற வேளையில் நாங்கள் எங்களுடைய உறவுகளை இன்று அவர்களுடைய மாமலை தேடியும் சித்தி என்ற உறவுகளை தேடியும் எங்களோட சிறார்கள் இருக்கின்றார்கள். அவர்களை இன்று நினைவுபடுத்துவதாகத்தான் எங்களுடைய இந்த போராட்டத்துக்கு நாங்கள் இந்த சிறார்களை அழைத்திருக்கின்றோம். யுத்தம் முடிந்து போராட்டம் யுத்தம் முடிந்த வேளையில் பஸ்களில் குடும்பம் குடும்பமாகவும் சிறார்களுடன் உங்களுடைய உறவுகளை குடும்பம் குடும்பமாக 3-4 பஸ்ஸில் என்று ஏற்றி சென்றார்கள். அந்த உறவுகளுக்கு கூடி இன்னும் நீதி பெற்று தரவில்லை. அந்த நீதி அந்த உறவுகள் எங்களோடு இருக்கின்றார்கள் என்ற இருக்கின்றார்களா இல்லையா என்ற இது கூட தெரியாமல் இருக்கின்றது. எங்களுக்கு உலக நாடுதான் அந்த இதுக்கான நீதியை பெற்றுத்தர வேணும் என்று